இதுவரை இந்தியாவில் 4 முறை இது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இயக்கம். அது 1 தடவை 2 தடவை இல்லை, 4 முறை. அங்கே ஒரு மேனேஜர், ஒரு ஐயர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஆர்எஸ்எஸ்ல வந்து சேருங்கம்பாரு, வார வாரம் கூட்டத்துக்கு வாம்பார். கூட்டத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களா, அவனை ஆஃபீஸில் கட்டம் கட்டி ஓரம் கட்டுவாரு. அவனை ப்ரொமோஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாத்துக்கும் அவனை இழுத்தடிப்பாங்க. வேணும்னே அவனுக்கு வேலை பழுவை ஜாஸ்தியாக்குவாங்க. அப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் சேரலைன்னா பழி வாங்குவோம் அப்படின்ற பழிவாங்கும் நடவடிக்கையை நோக்கி தான் இது கொண்டு போகும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வர்த்த இடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கினதுக்கு முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ்ஸின் அதிருப்தி. அதனால் அவர்கள் தேர்தலில் களப்பணிக்க போகலை. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையாக இதை அவர் கையில் எடுத்து, 2nd உலக யுத்தம் வரும்போது எங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு உண்டு, இந்துக்களின் ஆதரவை நாங்கள் வாங்கி தரோம், சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு எதிராக எல்லாம் ஆள் திரட்டி, ஆமா நாங்கள் ஆள் திரட்டி தரோம். நீங்க கைதுன்னு சொல்லி பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் காரங்க எப்படி தெரிச்சு ஓடுறான்னு மட்டும் பாருங்க. மற்ற நேரம்லாம் பேசிட்டே இருப்பான், கைது கைதா என்னையா எட்ரா பேப்பர் அப்படின்னு எடுத்து உடனே மன்னிப்பு கேள்வி கொடுத்துருவாங்க. 1% கூட அவர்களுக்கு இந்த நாட்டின் மீதோ இல்லை இந்த மக்களின் மீதோ ஜனநாயகத்தின் மீதோ இல்லை ஒரு பொது அமைதியின் மீதோ நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரலாம், அதுக்கான தடை இருந்தது, இப்போ அது வந்து அகற்றப்பட்டு 1966 தடை இருந்தது, அந்த தடை நீக்கப்பட்டு அவங்க வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. இது குறித்து ஒரு சர்ச்சை வந்துருச்சு. என்னங்க அந்த ஆர்எஸ்எஸ்ஸை போய் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, அது ஒரு சமுதாய இயக்கம் தானே, அதில் போய் அரசு ஊழியர்கள் சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து ஒரு கலாச்சார பாதுகாவலர் தானே, தேசபக்தி கொண்டவர்கள் தானே, இது ஏன் பீதியாக வரீங்கன்னு ஒரு கேள்வி வருதில்லை. ஆர்எஸ்எஸ் என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம். அது அவங்க கருத்து. கருத்து மட்டும் இல்லைங்க, உண்மையும் அதுதான். இதுவரை இந்தியாவில் 4 முறை இது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இயக்கம். அது 1 தடவை 2 தடவை இல்லை, 4 முறை. முதல் முறை 1948 காந்தியார் படுகொலைக்கு பிறகு, இந்த படுகொலைக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் தான் இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அதை தடை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து வழக்கம் போல் கொலைகாரர்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வழக்கம் போல் அடிச்சு விட்டாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இந்த பசுவதை தடுப்பு சட்டம்னு சொல்லி ஒரு மூமெண்ட் கிளம்புது. அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து காமராஜர் பேசுகிறார், இதெல்லாம் வந்து தேவையான வேலையா, இப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. அவர் வந்து அப்போ வந்து இங்கே சீஃப் மினிஸ்டர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் எல்லாம் இந்திரா காந்தியை பிரதமராக தான் சீனியர்கள்லாம் வந்து கட்சி பணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவர் தான் முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, அதுவும் சாதாரண பதவியில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நேராக அங்கே போகிறாருன்றோம் டெல்லியிலே இருக்கிறாரு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பசுவதை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கே தீ வச்சிட்டாங்க. இல்லை அது பேரணியாக போன 700,000 பேர் வந்து அகோரிகள்லாம் போனாங்க, போகிற வழியில் தீ வச்சாங்க. ஒரு இயல்பாக நடந்தது தான். இயல்பாக எப்படிங்க நடக்கும், தீ வைக்கிறதெல்லாம் இயல்பாக நடக்குமா? எல்லா பக்கமும் 1 முறை நடந்தது, அதில் ஒரு சொல்கிறேன், இது மாதிரி அவர்கள் 1 முறை 2 முறை இல்லை, எப்போதுமே 1 முறை தான். அந்த நேரத்தில் காமராஜர் உயிர் தப்பியதே ஒரு பெரிய செய்தி, அவரது உதவியாளர் சொல்லி தான் சரின்னு பின்பக்கமாக தப்பிச்சு போகிறாரு. அப்போ கூட காமராஜர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அப்பாவியான ஒரு தலைவர்னு பாருங்கள், நான் போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன், அவங்களும் நம்ம இந்தியர்கள் தானே, நீங்கள் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லி அவனுக்கெல்லாம் காட்டு போயிலுங்க, அவங்கள்ட்டலாம் பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை நிப்பாட்டுறாங்க. அதன் பிறகு இந்த பசுவதை தடுப்பு சட்டம் இயக்கம்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நம்ம பல இடத்துல பார்க்கலாம். அக்பரோட காலத்துலேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இந்த டெல்லியில் வந்து பசு எல்லாம் கொள்றாங்க அப்படின்னு வரும்போது அவரே ஒரு சட்டத்தை போடுறாரு, குறிப்பிட்ட நாட்கள்லாம் வந்து மாட்டுக்கறியெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1858 சிப்பாய் கழகம் நடந்ததுன்னு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். 1858 சிப்பாய் கழகம், அதை தொடர்ந்து ஜான்சி ராணி தப்பிச்சு ஓடினது, அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த 1858 நம்ம எல்லாம் படித்தது என்ன படிச்சிருக்கோம், சிப்பாய் கழகம், இந்தியாவின் சுதந்திர போராட்டம் அப்படி இப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரம்ஜான் டைமில் டெல்லியில் எவனோ ஒருத்தன் வந்து மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு கும்பல் போய் அவனை அடித்து கொண்டுருச்சு. அப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பசுவை வந்து புனிதமாக பார்ப்பது அப்படின்ற ஒரு பழக்கம்
இருக்கு. இதை வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் நம்மளை பார்த்து கேலியும் கிண்டலுமாக எல்லா இடத்துலயும் பேசுறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. பசு வந்து நமக்கு வந்து தாய்க்கு அடுத்த பால் கொடுக்குது. பசுவை மட்டும் சொல்லல, அமெரிக்காவில் இருந்து மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வினோதமான நாடு, பெரிய பாரம்பரியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பசுமாடு புனிதம்பாங்க, அணில் புனிதம்பாங்க, ஆமை புனிதம்பாங்க, பன்னி புனிதம்பாங்க, குரங்கு புனிதம்பாங்கன்னு அவனை பொறுத்தவரை அதெல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ இந்திய உலக அரங்கில் வந்து ஒரு 21ஆம் நூற்றாண்டில் கூட நம்மளை மக்கள் வந்து இன்னும் நாகரிகம் அடையாத போல பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு யார் தள்ளுறாங்கன்னா இவங்க தான் தள்ளுறாங்க. ஒரு பிரிவு வந்து பசுவை தெய்வமாக வணங்குகிறது அப்படின்னும் போது இன்னொரு பிரிவு அதை வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடுறாங்க. அது மனசு புண்படுது. இல்லை, மனசு புண்படுதுன்னா எப்போ புண்படணும்னா, உன் வீட்டு பசுமாடை எடுத்துட்டு போய் அவன் வெட்டி தின்னான்னா உனக்கு புண்படுதுன்னு சொல்லலாம். உன் வீட்டில் நீ வளர்க்குற பசுமாடை வேற ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போய் வெட்டி கொண்டு கறி வச்சு சாப்பிட்டா அப்படின்னா, டே என் வீட்டு மாட்டை கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ ஒரு மாடை வெட்டி கொண்டா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு பல மில்லியன் பசுமாடுகள் கொல்லப்படுது. அப்போ அதெல்லாம் கோமாதான் இல்லையா? ஐரோப்பிய நாடுகளில் பல மில்லியன் பசுமாடுகள் தினசரி கொல்லப்படுது. அப்போ அதெல்லாம் கோமாதான் இல்லையா? உலகம் பூரா போய் நீ பேசுவியா? இன்னும் சொல்ல போனால் உங்கள் யோக்கியதை என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலைன்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, படிப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்பனிய சுஜாதா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் வந்து சொல்லியிருப்பார், திருக்குறள் மஸ்ட், சிலப்பதிகாரம் முடிந்தால் படியுங்கள், மணிமேகலை வேண்டாமே அப்படின்னு எழுதியிருப்பார். தமிழ் இலக்கியத்தில் எதெல்லாம் படிக்கலாம்னு கேட்டார். மணிமேகலை ஏன் இந்த ஆள் வேண்டாம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி எடுத்து படித்து பார்த்தா தெரியுது இவங்களோட லட்சணம் என்னென்னு. அங்கே ஆபுத்திரன்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு பார்ப்பனரை கழுவி கழுவி ஊற்றும். எதுக்கு? இப்படி இரக்கம் இல்லாமல் இப்படி ஒரு இளங் பசுங்கன்றை இழுத்துட்டு போய் வெட்டி கறி சமைக்க போறீங்களேடா? பிராமணர்கள் கறி சாப்பிட்ட கதையை சொல்லுது. அது கறி சாப்பிட்டது இல்லை, அதாவது அவங்களுக்கு விருந்தினர் வந்திருக்கிறாராம். விருந்தினருக்கு வந்து ஸ்பெஷலா இளம் பசுங்கன்றை பலி கொடுத்து தான் கறி வைக்கணுமா? வளர்ந்த பசுமாடை கூட இல்லை, வளர்ந்த பசுமாட்டா கறி கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும் போல இருக்கு. இளம் பசுங்கன்றை இப்படி வெட்டி பலி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆபுத்திரன் கதாபாத்திரம் வந்து அப்படி பார்ப்பனர்களை கழுவி ஊத்தும். அப்ப மணிமேகலை எழுதப்பட்டதாக சொல்லக்கூடிய கிபி 4-5 ஆம் நூற்றாண்டுகள் வரை கூட இங்க இருந்த தமிழ்நாட்டில் இருந்த பார்ப்பனர்கள் பசுமாட்டு கறி தான் தின்றுக்காங்கன்றது தானே அர்த்தம். பசுமாட்டு கறி திங்கிறது அவனோட பழக்கமா இருக்குன்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க அப்படின்னு அந்த கதையில வருது. அப்படின்னு சொன்னா இங்க டே டு டே நாம்ஸ் வந்து பசுமாட்டு கறியை பார்ப்பனர்கள் வெட்டி திங்கிறது வழக்கமா இருந்திருக்கு. இன்னைக்கு என்னவோ நலவ மாதிரி நடிக்கிறாங்க. இதுல வந்து ஆர்எஸ்எஸ் பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீகார் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம வந்து காந்தி படுகொலை, காமராஜர் வீட கொளுத்தணும், அது இதுன்னு நம்ம மேல ஒரே பேட் ரிமார்க்கா இருக்கு. ஏதாவது ஒன்று மக்கள் மனதில் இடம் பிடிக்குன்னா, அப்போ இந்த பசுமாடு வந்து இவங்கெல்லாம் புனிதம்னு பார்க்குற பீகார் மத்திய பிரதேசம் பகுதியில் மட்டும்தான் அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. அதை இவங்க பேன் இண்டியா மூவி மாதிரி ஆக்கி, அந்த என்னது ஆதி புருஷ் படம் மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியா மூவி மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை வச்சு தானே ஆர்எஸ்எஸ் மறுபடியும் ஒரு பெரிய எழுச்சி சந்திக்கும். ஆமாங்க, நீங்கள் வந்து கொள்கை கோட்பாடுகள்னு ஏதாவது ஒன்று வரணும். இந்த ஆர்எஸ்எஸ்இடம் என்ன கொள்கை இருக்கு? இந்துக்களுக்கு நாங்கள் என்ன நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கறது என்னென்ன, இப்போ திராவிட இயக்கம் இருக்குன்னா தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் எல்லோருக்கும் நாங்கள் நல்லது செய்வோம், இந்த மாதிரி நல்லது செய்வோம், கல்வி கொடுப்போம், வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும், இதெல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து இந்துக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்லலையே. பாரம்பரியத்தை பாதுகாப்போம், கலாச்சாரத்தை பாதுகாப்போம், அது தீண்டாமை, சனாதனம், வர்ணாசிரமம், இதை தான் பாதுகாக்க போறீங்களா? ஆமா, அதான் கலாச்சாரம், அது நல்லதான்னு கேக்குறேன். அதை சொல்லி சொல்லி திருப்பி வந்தாங்க. ஆனா இந்திரா காந்தி கிட்ட அந்த பப்புலாம் வேகல, அடிச்சு தூக்கி எமர்ஜென்சியில தூக்கி உள்ள வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. இதுல இன்னொரு செய்தி சொன்னா நம்ப மாட்டீங்க. இவங்களுக்கு இவங்களோட பத்திரிகை வந்து ஆர்கனைசர்னு ஒன்று இருக்கு. அதோட வருஷம் தேதி எனக்கு சரியா இப்போ உடனடியா ஞாபகம் இல்லை. என்னோட சேனல்ல போனீங்கன்னா அந்த வருஷம்லாம் அதில் சொல்லியிருப்பேன். அதுல வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நமது முன்னோர்கள் அன்றே கேரளாவில் 1944 பார்ப்பனர்களோடு சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொண்டால் ஹைபிரிட் வெரைட்டியாக உயர்ந்த வகை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு தரவாடுன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்றாவியான, அதாவது என்ன சொல்றது, ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பியாண்ட் இமேஜினேஷன் சொல்லலாம், நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை தான் அந்த தரவாடுன்ற சிஸ்டமே. அதாவது என்னன்னா, ஒண்ணு இல்லைங்க, ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல எல்லா பெண்களும் இருப்பாங்க, அதாவது பார்ப்பனர் அல்லாத பெண்கள், உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க. இந்த பார்ப்பனர்கள் வந்து அவங்களுக்கு யாரை தோணுதோ எப்போ தோணுதோ அந்த வீடுகளில் போய் அவங்க போய் உடலுறவை வச்சுக்கலாம்.
அந்த புருஷன்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு இருந்தாலும் எழுதுறாரு. இப்போது தான் இந்த காலத்தில் தான் விஞ்ஞானத்தில் முன்னேறிய ஐரோப்பியர்கள்லாம் மிருகங்களுக்கு இடையே இனக்கலப்பு செய்து உயர்ந்த வகை மிருகங்களை உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்களாகிய இப்போ கேரள நம்பூதிரிகள் வந்து அப்போவே வந்து பார்ப்பனர்களுக்கும் மற்ற சாதி பெண்களுக்கும் இடையே உறவு வைத்து அதன் மூலமாக உயர்ந்த வகை மனிதர்களை உருவாக்கிட்டு அப்போவே வேலையெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. புள்ளையாரத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த கதையெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அப்போ ராமாயணத்துலேயே விமானம் இருந்ததுன்னு அந்த மாதிரி ஒரு மேட்டரை ஹைப்ரிட் வெரைட்டி உருவாக்குனாங்கன்னு அதை பெருமையாக வேற எழுதுன குரூப்பு தான் இந்த ஃப்ராடு கும்பல். அப்போ இவங்களெல்லாம் தடை செய்யணுமா என்ன அப்படின்னு யோசிங்க. ராஜீவ்காந்தி வந்த பிறகும் இதே மாதிரி அட்டகாசம் பண்ணி இவங்க வேலையே என்னென்னா கலவரத்தை உருவாக்குறது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உறுப்பினர் அட்டையெல்லாம் தரமாட்டாங்க, யாருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்க மாட்டாங்க. இல்லை உறுப்பினர் அட்டை கொடுத்தா தான் நீங்கள் வந்து கைது பண்ணிட்டு போய் ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து தூட்டி போயிடுறீங்க, யார் யார் உறுப்பினர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கலவரத்தில் யாராவது அரசானனா ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்வாங்க. அதுக்காகவே உறுப்பினர் அட்டை கொடுக்கறது இல்லை. அதிலும் பார்த்தீங்கன்னா உயர் சாதியை சார்ந்த பார்ப்பனர்களை இப்போ சாதியை போன்றவர்களை மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ல சேர்த்துப்பாங்க. மற்றவங்கெல்லாம் போனீங்கன்னா நீ வந்து பஜ்ரங் தலுக்கு போ, நீ அதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது அங்கே போ அப்படின்னு. அது ஒரு 48 டிவிஷன் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கொடுமை என்னென்னா முஸ்லீம்ஸுக்கு ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க இங்கே. அதில் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இப்போ வந்து நீ வந்து அரசு பணியில் இருப்பவர்கள் வேறு சமூக அமைப்புகளிலோ அல்லது வேறு அரசியல் அமைப்புகளிலோ சேர்ந்து கொள்ளலாம், ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு பொதுவாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. எந்த கட்சியில் வேணால் சேர்ந்துக்கலாம். அதை வந்து அப்போ நம்ம தனியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ குறிப்பாக ஆர்எஸ்எஸ்லன்னு சொல்கிற, அதுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாங்க, 66 வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க, தடை இல்லை. அதன் பிறகு தான் தடை வந்தது. அந்த தடையை தான் நீக்கி இருக்கிறோம். இல்லை, அந்த தடை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மட்டுமான தடை இல்லை. அரசு பணியாளர்கள் அரசு பணியில் இருக்கும் வரை வேறு எந்த இயக்கத்துலையும் சேரக்கூடாதுன்னு தான் பொதுவான தடை தான் வந்தது. அவங்க நியூட்ரலாக தான் இருக்கும், அவங்க நியூட்ரலாக தான் இருக்கணும், அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியிலலாம் போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பொதுவான தடை தான் வந்தது. அது ஒரு கட்சி கிடையாதுன்னு தானே சொல்கிறேன், இது ஒரு சோசியல் மூவ்மெண்ட். சரிங்க, சரி. இப்போ நம்ம தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குற எல்லாரையும் கூட்டு வந்து திராவிட கழகத்தில் சேர்த்தா ஒத்துப்பீங்களா? திராவிட கழகம் அரசியல் கட்சியெலாம் கிடையாது, சேர்த்தா ஒத்துப்பீங்களா? முதல் வேலை என்ன சொல்லுவீங்க? இன்னொன்று கேட்குறேங்க, இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து போய் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் விவேகானந்தரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன் அப்படின்னு நம்ம போய் பர்மிஷன் கேட்டான்னு வச்சுங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னோ விவேகானந்தர் இந்து, ஆர்எஸ்எஸ் இந்து, எல்லாமே இந்து, மாணவர்கள் இந்து அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம போய் பெரியாரை பற்றி பேசணும், ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணலாம் அவங்க ஸ்கூலில் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் 10 ஸ்கூல் ஏறி இறங்கினாலும் ஒரு ஸ்கூலில் கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை வந்து ஒரு இதாக பார்க்க. அப்போ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக நீங்கள் ஒரு சட்டமாக கொண்டு வந்திருந்தா இப்போ யாரும் இதை விமர்சிக்க வேணும்ன்ற அவசியம் கிடையாது. குறிப்பாக அரசு அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேரலாம்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். அங்கே ஒரு மேனேஜர், ஒரு ஐயர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், ஆர்எஸ்எஸ்ல வந்து சேருங்கம்பார், வார வாரம் கூட்டத்துக்கு வாம்பார். கூட்டத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களா, அவனை ஆஃபீஸில் கட்டம் கட்டி ஓரம் கட்டுவார். அவனை ப்ரொமோஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாத்துக்கும் அவனை இழுத்தடிப்பாங்க, வேணும்னே அவனுக்கு வேலை பழுவை ஜாஸ்தியாக்குவாங்க. அப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் சேரலைன்னா பழிவாங்குவோம் அப்படின்ற பழிவாங்கும் நடவடிக்கையை நோக்கி தான் இது கொண்டு போகும். அப்போ இது வந்து கட்டாயமாக ஒரு அரசு பணியில் எப்படி இருந்தாலும் ஒரு அலுவலகத்தையும் யாராவது ஒரு ரெண்டு பார்ப்பனர்கள் இருப்பாங்க, அவன் கண்டிப்பாக போய் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த உடனே என்ன சொல்லுவான், யாராவது ஒரு அத்திம்பேர் வந்து இன்னொரு உயரதிகாரியாக இருப்பார், அங்கே போய் போட்டு கொடுப்பாங்க, இவன் வந்து வரமாட்டான், வரமாட்டான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இவன் வந்து தீக்காக்காரன், இவன் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும், அலுவலகத்தில் ஒரு சுமூகமான சூழல் இல்லாத மாதிரி, ஒரு பதட்டத்திலேயே எல்லாரையும் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு தான் இந்த சட்டம் பயன்பட போகுது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான ஒரு முரண்பாடு இருந்தது, அதில் வந்து ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கிறாரு. அது அது ஒரு வகையில் அது உண்மைதான், அது இல்லைன்னா நம்ம மறுக்கல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வர்த்த இடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கினதுக்கு முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ்ஸின் அதிருப்தி. அதனால அவர்கள் தேர்தலில் களப்பணிக்க போகலை அப்படிங்கிறது நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கொடுத்த வேட்பாளர் பட்டியலை மொத்தமாக நிராகரிச்சு. ஆமாம், அவர் இப்போ பல கட்சியிலேருந்து ஆளை கூட்டு வந்துட்டாரு, அவனுக்கு சீட்டு கொடுத்தாதானே அவங்க தொடர்ந்து இருப்பான், இல்லைனா அவன் போயிடுவான். அந்த பிரச்சனை மோடிக்கு அந்த போன எலெக்ஷன்ல அதான் பெரிய பிரச்சனை, நிறைய பேரை கூட்டு வந்துட்டாரு, கூட்டு வந்தவனுக்குலாம் சீட்டை கொடுக்கணும், சீட்டு கொடுக்கலாம் அவன் திரும்பி போயிடுவான். இப்போ ஆர்எஸ்எஸ் காரன் கொடுக்கறவனுக்கும் சீட்டு கொடுக்கணும், இருக்கிறதே 540 சீட்டு தானே. அப்போ கூட்டணி போக மிச்சம் இருக்கிறத கொடுத்து அவரு அதை பங்கு வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும் ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சாங்க பாருங்க, மொத்தமா ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஊப்பியெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க.
45 சீட்டு நக்கிட்டு போயிருச்சுன்னு வைங்க, அப்போ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையாக இதை அவர் கையில் எடுத்திருந்தாலும், இதில் நான் பார்க்கறது வந்து இப்படி ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அரசு அலுவலகத்தில் ஒரு பணிபுரிப்பவர்களுக்கு ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷன் இருக்காது, ஒரு பதட்டம் தான் உருவாகும். அண்ணா அதுக்கு தாங்க ஒரு சட்டமே கொண்டு வந்தார், அரசு அலுவலகங்கள் எந்தவித வழிபாட்டு சின்னங்களும் வைக்கக்கூடாது. ஒரு பிள்ளையார் படத்தை வைக்கிறேம்மா, ஒருத்தன் ஜீசஸ் படத்தை வைக்கிறேம்மா, இந்த மாதிரி எந்த விதமான வழிபாட்டு அடையாளங்களும் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடாதுன்னு அவர் மொத்தமாக ஒரே ஒரு சட்டம் போட்டார். அதோடு முடிஞ்சுது. ஆஃபீஸ்குள்ளே வந்தால் இவர் அப்துல் காதரா, இவர் ஜேம்ஸ் விஜயா, அவர் ஜோசப் விஜயா அப்படின்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வந்தமா வேலையை பார்த்தோமா வீட்டை பார்க்க. அரசு அலுவலகன்றது ஒரு யந்திரம்ங்க, அந்த யந்திரத்தை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி அது மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டு பேப்பரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டு வீட்டில் போய் உங்கள் வேலையை பாருங்க. அதுக்கு நடுவில் கொண்டு வந்து ஆர்எஸ்எஸில் சேரணும். இப்போ ஆர்எஸ்எஸில் சேருனா என்னங்க நடக்கும்? தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் ஒருத்தர் ஐயரா இருக்காருன்னா என்ன பண்ணுவார்? ஞாயிற்றுக்கிழமை நான் ஆர்எஸ்எஸ் கூட்டம் வச்சுருக்கேன், எல்லோரும் வாங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு வரலனா, ஓஹோ வரமாட்டியோ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ, உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் அரசை இந்துமயமாக்குதல், இந்துத்துவமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த மாதிரி அரசு ஊழியர்களை உள்ள இணைக்கிறது அப்படி ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம், ஆர்எஸ்எஸோட அடிப்படை கோட்பாடே அதுதானங்க, இராணுவத்தை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு. அதாவது வேலை பார்க்குற இராணுவ வீரர்களை பூரா இந்துத்துவ கொள்கையை கொண்டவனாக மாற்றிடு. மாற்றினா நாளைக்கு ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு கலவரம்னா இராணுவத்தை இறக்கி விட்டால் அவன் அடுத்த மதத்தை சார்ந்தவனை தேடி பிடிச்சி அடிப்பான். அது இராணுவத்தை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக சும்மா இருக்கிற ஒரு மனுஷனை கட்டை எடுத்துகிட்டு போய் அடுத்தவனை அடிக்கிற அளவுக்கு வன்முறை ஆளுநாக மாற்று. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மக்கள் முடிச்சுக்கிட்டாங்கன்னொன்னே அரசு இயந்திரத்தை இந்துமயமாக்கு அப்படின்ற அடுத்த திட்டத்துக்கு போயிட்டாங்க. இராணுவத்தை ஆக்க முடியுதோ இல்லையோ, முதல்ல அரசு இயந்திரத்தை ஆக்குவோம். இந்த ஆர்எஸ்எஸோட கொள்கை அப்படின்னு கேட்டிங்கனாலே வேற ஒன்றும் கிடையாது, சனாதனம் தான் ஆர்எஸ்எஸின் கொள்கைன்னு. இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சனாதனம் தான் இந்துக்களின் கொள்கை, இந்துக்களின் பாரம்பரியமே அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையும் அதுதான், இந்துக்களின் பாரம்பரியம் தான் சனாதனம். ஆனால் சனாதனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமே நம்ம வந்து அது என்னோட பாரம்பரியம், நான் புனிதமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு மக்கள் நம்புறது தான் பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. சனாதனம்னா என்னது? வர்ணாசிரமம். வர்ணாசிரமம்னா என்னது? பார்ப்பனர் உயர்ந்தவர், அதுக்கு அடுத்தால சத்திரியர், அதுக்கு அடுத்தால வைசியர், அதுக்கு அடுத்தால சூத்திரன், அதுக்கு அடுத்தால பஞ்சமர், அதுக்கு அடுத்தால பெண்கள். அது பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் சரி, அதுக்கும் கீழே தான் அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வச்சுருப்பாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுலோமம் பிரதிலோமம் அப்படின்னு பேர். அனுலோமம்னா என்ன அர்த்தம்னா, மேலே இருக்கக்கூடிய படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அவன் தன்னுடைய வர்ணம், அதாவது ஒரு பார்ப்பனர் பார்ப்பன பெண்ணையோ சத்திரிய பெண்ணையோ வைசிய பெண்ணையோ சூத்திர பெண்ணையோ கலந்து கொண்டு பிள்ளை பெற்று கொண்டால் அது அக்செப்டட் அனுலோபம். அந்த அனுலோமத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அப்படி மேல் வர்ணத்தில் இருக்கிறவன் கீழ் வர்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோடு சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் அந்த பிள்ளைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து அவனுக்கு கிடையாது, இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பிரதிலோமம். பிரதிலோமம்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத குழந்தைகள், அவர் தான் ஒதுக்கி வைக்கப்பட்ட சண்டாளர்கள். அதாவது ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த குழந்தையாக இருந்தால் அவன் சண்டாளன் என்று கருதப்படுவான், அவன் சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கு தான் பேர் தான் சனாதனம். இதை புரிஞ்சிக்காம இந்த ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார், இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, அவர் எக்கானமி இஸ் த இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, அவர் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு வர. அதே மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, சனாதனம் இஸ் அவர் ட்ரெடிஷன், அவர் ட்ரெடிஷன் இஸ் சனாதனம். சனாதனம் என்பது இந்துக்களுக்கே விரோதமானது, உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே விரோதமானதுங்க. பார்ப்பனர்கள் ஒருவர் தவிர, அதுவும் பார்ப்பன ஆண்களை தவிர, மீது எல்லாருக்குமே இடைஞ்சலுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த பெண்ணாகவே இருந்தாலும் அவங்க ஒரு யாகம் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. மாமா பண்ணார்னா பக்கத்தில் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் மட்டும் பார்ப்பனர் வந்து சத்திரியர் வீட்டு பெண்ணை கூட கூடி பிள்ளை பெற்றுக்கலாம், அதுதான் நம்ம கேரளாவில் பார்த்தா தரவாடு தம்பிரான் குடும்பம்னு சொல்லுவாங்க. தம்பிரான் குடும்பம்னா சத்திரிய வம்சம்னு வச்சுக்கலாம் நீங்கள். அந்த ராணி கூட அவர் பிள்ளை பெற்றுப்பார், வைசியர் குடும்பத்தில் அவர் பிள்ளை பெற்றுக்கலாம். பிள்ளை பெற்றுக்கலான்னா என்ன, ரொம்ப பச்சையாக சொன்னால் அந்த பெண்களோடு உறவு வச்சுக்கலாம், அதை அந்த வீட்டில் இருக்க ஆண் தடுக்கவும் கூடாது, அதுதான் சனாதனம். இதுக்கு மேலேயும் மக்கள் வந்து சனாதனம் தான் எங்களுக்கு வேணும், சனாதனம் தான் என் ட்ரெடிஷன்னு சொன்னாங்கன்னா நம்ம செவத்தில் தான், அவங்க தான் போய் செவத்தில் முடியணும், நம்ம செவத்தில் முடிக்க முடியாது, நம்ம சொல்ல தான் முடியும்.
தானே போய் சேர்த்துல முட்டிப்பேன் அப்படின்னு சொல்றது தான் சனாதனம், என்னோட ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்பனர் அல்லாத ஆண்களும் பெண்களும் தங்களை இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் சனாதனம் பெஸ்ட்ன்னு சொன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவன் இதுக்கு தான் உங்களை ஓகே சொல்ல சொல்றான் ஆர்எஸ்எஸ்ன்ற பேர்ல. ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கவே இல்லை, பட் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இடபிள்யூஎஸ் கூட வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கல, பிராமணர்கள் பிராமணர் சங்கம்லாம் கோரிக்கை வைக்கலன்னு சொல்றாங்க, பட் வரவேற்கிறோம் அப்படின்றாங்க. இந்த ரெண்டும் எப்படி பாருங்க? ரெண்டும் ஒன்றுதானேங்க, ஒருத்தன் கூடி பேசி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ கொடுக்குற மாதிரி கொடு, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன். இடபிள்யூஎஸ் எப்படி ஒரு வகையான சுரண்டலோ, இது வேறு வகையான சிக்கல்களை உருவாக்க போகுது. மொத்த அரசு எந்திரத்திலையும் ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏன்னா இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு இஸ்லாமியர் இருப்பார், அவரை ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டிடுவாங்க. அவர் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கே வந்துடுறப்பா அப்படின்னா கூட உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்தமாக ஒரு அலுவலகத்தில் இந்துக்கள் ஒரு பக்கமோ சிறுபான்மையினர் இன்னொரு பக்கமோ அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த சட்டம் செய்யுமே தவிர, இது நடைமுறையில் நடக்கும். நீங்கள் நான் இப்போ நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தாலுகா ஆஃபீஸ், ஒரு தாசில்தார், ஆட்டோமேட்டிக்காக தாசில்தாருக்கு கீழே இருக்கிற ஒரு ஐயராக இருந்தால் கூட தாசில்தாரை காலி பண்ணுற வேலையை இவன் பண்ணுவான். தாசில்தாருக்கு ஒரு உயர் அதிகாரி இருப்பார்ல, அங்கே போய் போட்டு கொடுப்பான், இவர் கூப்பிட்டா ஆர்எஸ்எஸ்க்கு வரமாட்டாரு அப்படின்னு. உயர் அதிகாரி கீழே வேலை பார்க்குற ஒருத்தரை பார்த்து பயப்படுற கண்டிஷன் வரும். சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அரசு அலுவலகங்களில் நிம்மதியாக வேலை செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்படி எல்லாரையும் வந்து ஒரு பதட்டத்தில் கொண்டு போய் வச்சு அந்த அரசு இயந்திரம் ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையில் தள்ளாடி தள்ளாடி தான் வேலை செய்யுது. 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 50 பேர் தான் இருக்கான். அப்போ 100 பேர் செய்கிற வேலையை 50 பேரே உட்காந்து மூச்சு திணற திணற உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து எதேசியா வாய் வந்து நிறைய பேர் வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்ற மாதிரி பேசிடுறாங்க. அரசு அலுவலகத்தில் எவனும் வேலை செய்ய மாட்றாங்க, எதை கேட்டாலும் 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுதுன்றான். அங்கே 100 பேர் செய்கிற வேலையை 50 பேர் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறான்றப்ப அந்த காலதாமதம் வேறு நடக்குது. அந்த காலதாமதத்தை தாண்டி இப்படி போலரைசேஷன் அப்படின்னு சொல்லி அவர்களை மதத்தின் பேரில் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய வேலையை கடைசியாக இது செஞ்சு அது அரசு எந்திரமே கொலாப்ஸ் ஆக போகுது. அப்படிதான் கடைசியாக வந்து நிற்கும். அரசு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டதில்லை, அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டதில்லை, தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதில்லை. 2003 வரைக்கும் கூட அவங்க வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் நாக்பூரில் தேசிய கொடியை ஏற்றியதே இல்லை. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்த பிறகு தான் தேசிய கொடியை கூட அவங்க ஏற்றினாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த அமைப்பையே இந்த சிஸ்டத்தையே ஏற்காதவர்கள். அவர்கள் வந்து இந்த அமைப்புக்குள்ள வர்றதுனால ஆபத்து என்பது போல சொல்றாங்க இல்லையா? அப்போ அது அப்படி அது சரியா அது அப்படி சொல்ல முடியுமா? அவர்கள் இந்த ஜனநாயகத்துக்குள்ள வர்றாங்கன்னு எடுத்துக்க முடியும். இல்லை, அவன் ஜனநாயகத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தால் அந்த தெருல இருக்கிற நாய் மாதிரி தான் வாழ் வாழ் வாழ்னு கத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்பி பார்த்து ஏய் சி அப்படின்னீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அது மாட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி அந்த தெருநாய் மாதிரி ஒரு புத்தி. நல்லா யோசிச்சு பாருங்களேன், 2nd உலக யுத்தம் வரும்போது காந்தி வந்து ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாரு, எங்கள் படைகள் வந்து முழு மனசோடு சண்டை போடணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு சண்டை முடிஞ்சோடனே சுதந்திரம் தருவேன்னு உத்தரவாதம் கொடு, நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க யார் வெள்ளக்காரனுக்கு, எங்களோட முழு சப்போர்ட் உங்களுக்கு உண்டு, இந்துக்களின் ஆதரவை நாங்கள் வாங்கி தரோம், சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு எதிராக எல்லாம் ஆள் திரட்டி, ஆமாம் நாங்கள் ஆள் திரட்டி தரோம், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்போதும் உண்மையுள்ள ஊழியனாக இருப்பேன். நீங்கள் கைதுன்னு சொல்லி பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் காரங்க எப்படி தெரிச்சு ஓடுறான்னு மட்டும் பாருங்க. மற்ற நேரம்லாம் பேசிட்டே இருப்பான், கைதுன்னு கைதா என்னையா எட்ரா பேப்பரை அப்படின்னு எடுத்து உடனே மன்னிப்புக்கிறது எது கேள்வி கொடுத்துருவாங்க. அதுதான் இவங்களோட மொத்த வேலையுமே தவிர, பேசுறது மட்டும் பெரிய வீரம் மாதிரி பேசுவாங்க, ஆனால் 1% கூட அவர்களுக்கு இந்த நாட்டின் மீதோ இல்லை இந்த மக்களின் மீதோ ஜனநாயகத்தின் மீதோ இல்லை ஒரு பொது அமைதியின் மீதோ நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஊழியர்களாக இவர்கள் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இணைவது என்பது ஆபத்து என்பது அவங்களுடைய பார்வை. ஆமாம், நம்ம நிறையா தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட கருத்துக்களை இப்போ இருந்து நினைக்கிறேன். நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.